Hey guys, welcome back. இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு படத்தோட ட்ரெய்லர், ஒரு ஆங்கில படத்தோட ட்ரெய்லர், தமிழ் டப்பிங்ல இருந்ததுனால எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஷன் இம்பாசிபிள் நம்ம டாம் குரூஸோட பட ஃப்ரான்சைஸ். அது ஒவ்வொரு படமும் அந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும். எது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக, அவர் பண்ணக்கூடிய ஸ்டண்ட்டுக்காக. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த பாட்டில் கூட ஒரு பெரிய ஸ்டண்ட் பண்ணியிருப்பாருன்னா, பெரிய பாலத்தில் அப்படியே வண்டியை ஓட்டி பைக் ஓட்டிக்கிட்டு போய் மலை உச்சில இருந்து குதிச்சிருவாருல, அது அவர் இந்த வயசுல அவரா பண்ண ஒரு ஸ்டண்ட். அதுக்கு முன்னாடி என்னன்னா, பறக்குற ஒரு பெரிய பிளேன் கதவுல தொங்கிக்கிட்டே போவாரு, அதெல்லாம் அவர் உண்மையா பண்ணனது. சோ ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிருச்சுன்னா, இவர் ஆக்ஷன் படம் சமூக த்ரில்லர் படம்ங்கிறத தாண்டி, இந்த படத்துல இவர் என்ன ஸ்டண்ட் பண்ணிருக்காருன்னு பாக்குறதுக்காகவே இந்த படத்தை பார்க்க போன பல குரூப்பில் நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் வச்சு, ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இந்த மிஷன் இம்பாசிபிள் படம், மிஷன் இம்பாசிபிள்னு ஒரு ஆக்ஷன் மூவியாக டாம் குரூஸ்னு ஒரு நடிகரை பார்த்தா, அந்த மிஷன் இம்பாசிபிளுக்குன்னு ஒரு தீம் மியூசிக் வரும்ல, அதெல்லாம் வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு இருந்த இவ்வளவு சின்ன வயசுல இருந்து அது கூடவே வளர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. 2025 அந்த படம் வரப்போகிறது, மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங். என்னன்னா, மிஷன் இம்பாசிபிள் சீரீஸின் கடைசி படம், இதோட இந்த பிரான்சைஸ் முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நியூஸ் படிச்சா என்னன்னா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 400 மில்லியன் US டாலர்ஸ் எவ்வளவோ பட்ஜெட் போனதுனால, ஹெவி ப்ரொமோஷன் பண்ணினாதான் அந்த பட்ஜெட்டை ரீகவர் பண்ண முடியுங்கிறதுக்காக, இதுதான் ஃபைனல் பார்ட், இதோட தான் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, இது ஃபைனல் ஃபைனல்னு சொல்லும்போது பார்க்காக்கள் வருவாங்களே அப்படின்னு, இதோட இதை முடிக்க போகிறோம்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்ததாகவும், ஆனால் டாம் க்ரூஸுக்கு இதில் உடன்பாடு இல்லை, நான் சாகும் வரை இந்த ஃப்ரான்சைஸ், இந்த மிஷன் இம்பாசிபிள் நடித்து கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸை படித்து ரெண்டாவது நாளே ஃபைனல் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மிஷன் இம்பாசிபிள் இதுக்கப்புறம் டாம் க்ரூஸ் நடிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய இந்த ஹாரி பாட்டர் சீரீஸ் முடிய போது கடைசி படம் அப்படின்னு போது, ஐயோ ஹாரி பாட்டர் முடிய போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான், இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம், ரொம்ப பிடிச்சி போச்சு எங்களுக்கு. சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சீசன் 4 பார்க்கலான்னு இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, என்னென்னா அடுத்த வருஷம் மே மாசம் சீசன் 5 வரும், அதுதான் ஃபைனல் சீசன், அதோட முடியுது. என்ன சொல்றீங்க, நாங்க பாக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க இப்பதானுங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானுங்க பாக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குள்ள சீசன் முடியுதுன்னா என்னங்கறதுதான் எங்களுக்கு வேற, அது புடிச்சு போச்சு. நம்ம டஸ்டினோட அந்த வாய் பல்லு எல்லாம் எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. அந்த ஹாக்கின்ஸ் ஹை ஸ்கூலு, அந்த ஹாக்கின்ஸ் ஏரியா, இந்த டெமோகார்கன், அது இதுன்னு பார்க்கும்போது, எங்க நாங்களே இப்பதான் அந்த வேர்ல்டுக்குள்ள வர்றோம், வரும்போதே கதவை சாத்தனா என்ன கருத்தா. அதுக்காகவே எபிசோட் இந்த சீசன் 3 முடிஞ்சோடனே ஒரு வாரமா நாங்க சீசன் 4 பக்கம் போகல, ஏன்னா நாங்க பார்த்தா தானே முடிப்பீங்க, நாங்க இப்படியே பார்க்காமல இருந்தா எப்படி முடிப்பீங்க அப்படின்னு. இப்ப நேத்து நைட்டு தான் சீசன் 4 எபிசோட் 1 பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ வெக்குனாவாமல வெக்குனான்னு ஒரு பேய் வரப்போதான் அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப பிடிக்கிறது எல்லாமே டக்கு டக்குன்னு முடியுது. சரி வாங்க, ரொம்ப பேசிட்டேன், முதல் மிஷன் இம்பாசிபிளோட ஃபைனல் ட்ரெய்லர் நம்ம அதை பார்க்கலாம், பார்த்துட்டு பேசலாம், தமிழில் தான் இருக்கு, பார்ப்போம். ரெடி ரெடி. இது ஃபைனலுங்கிறனால இதில் ஒரு ஸ்டண்ட் வச்சிருப்பாரு கண்டிப்பா. ஒரே ஒரு செயலை வச்சு ஒருத்தங்க எப்படிப்பட்டவங்கன்னு முடிவு பண்ணக்கூடாது, நாம எடுக்கிற முடிவை வச்சுதான் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். டாம் க்ரூஸோட அந்த ஓட்டம் யோசிக்காம எடுத்த முடிவுகளால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்கும். பொதுவா யாருமே ஏத்துக்காத ஒரு மிஷன், ஒரு இம்பாசிபிளான மிஷன், அதுவும் அவன் அக்செப்ட் பண்ணாதான் அசைன் பண்ணுவோம். நீ ஒரு உயிரை காப்பாத்த பல லட்சம் உயிர்களை பணிய வைக்கிற, அதனால இப்ப பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் நீ மட்டும்தான் பொறுப்ப. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, தன் உன் நண்பர்களை காப்பாத்த உன் உயிரையும் கொடுக்க நீ தயங்க மாட்டேன். சரியான முடிவு தான் எடுத்திருக்க பிரதர்,
அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். தைரியமா களத்துல இறங்க. அப்போ கடைசியா ஒரு தடவை நீங்க என்ன நம்புங்க? Mission Impossible, the final reckoning. ஏங்க என்ன நீங்க கடைசி ஆறு தடவைங்கிறீங்க? இங்க தளபதி என்னன்னா ஒன் லாஸ்ட் டைம் எல்லாரும் தியேட்டருக்கு வாங்கங்கிறாரு. என்னங்க இதை அப்போ கண்டினியூஸாக நடிச்சிட்டு இருந்தா தான் என்னவா? என்ன சார் நீங்க? எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மிஷன் இம்பாசிபிள். அந்த ஃப்ரான்ச்சைஸே ரொம்ப பிடிக்கும். ஈத்தன் ஹண்ட் இந்த படம் பா அந்த மிஷன் இம்பாசிபிளாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த காலத்தில் ஜேம்ஸ் பாண்டெல்லாம் பார்க்கும்போது என்னங்க ஜேம்ஸ் பாண்டு கையில் ஒரு வித்தியாசமான மிஷின் வச்சுருக்காரு, ஒரு வித்தியாசமான கார், அவர் காரெல்லாம் பறக்குது, இன்னும் வித்தியாசமாக இருக்கே கேஜெட்ஸ் எல்லாம் அப்படின்னும் போது இப்போ இந்த மொடர்ன் இதுக்கு படங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் சின்ன வயசில் பார்த்து வியந்த பல விஷயங்கள் என்னென்னா மிஷன் இம்பாசிபிளில் தான் நான் மிஷன் இம்பாசிபிளில் தான் அந்த இது பார்த்துருக்கேன். ஒரு வில்லன் வர்றாரு, வந்து இந்த கதை இந்த ரூமுக்குள்ளே போய் அதை கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு. இது நம்ம ஹீரோவோட ப்ராப்பர்ட்டி ஆச்சு. வில்லன் எப்படி எடுத்தாருன்னு பார்த்தா வெளியே வருவார், அதை ப்ராப்பர்ட்டியை கொள்ளையடிச்சு வெளியே வந்து அப்படியே கலட்டுனா அது நம்ம ஹீரோ தான். வில்லன் உருவத்தில் வந்து அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மாஸ்கை இப்படி பிக்கிறது அப்படி இப்படி இந்த கோட்டில் இப்போ செஞ்சுருந்தாங்களே விஜயகாந்த் சாரோட இதெல்லாம். அது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அப்படி பல மெமரிஸ் இருக்குது. இது முடிய போதுங்கிறாங்க. இது மட்டும் ஃபைனல் ரெக்கார்டிங். இது ஃபைனல். இதுக்கப்புறம் மிஷன் இம்பாசிபிள் வராது அப்படின்னு ஒரு முடிவு உண்மையிலே வந்துச்சுன்னா நம்ம டாம் குரூஸில் இறங்கி 7-8 ஸ்டண்ட்டு பண்ணியிருப்பார். இப்போ இதுலேயே பார்க்கும்போது இந்த பிளேனில் எல்லாம் தொங்கிட்டு போகிறது அது இதுன்னு இருக்குது. ஆனால் இத்தனை வயசாகியும் அவரோட அந்த ஓட்டத்தோட ஸ்பீடு அப்படியே இருக்குங்க. டாம் குரூஸ் ஓடுறதுக்குன்னு ஒரு அதை பார்க்கும்போதே தெரியுமில்ல டாம் குரூஸோட ஓட்டம். அது இதில் இந்த ட்ரெய்லர்லேயே 4-5 இடத்துல வந்துருச்சு. நல்லா இருக்குது ஆனால் கவலையாக இருக்குது. கடைசியாக இருக்க நம்பிட்டேன். அவர் நம்பணுமா? நம்புறோம். எனிவேஸ் உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.